எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா இத்தனை நாளாக இங்கே தானே இருந்தாங்க, இப்போ நான் எங்கேயோ இருக்காங்களேன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஒரு நாள் ட்ரிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், சும்மா பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால் அப்படியே போயிட்டு வந்துடலாம். நைட்டாக கிளம்பி வந்துட்டேன். காலைல எழுந்திரிச்சது இந்த கூட்டுற வேலைலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஃப்ளாட்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களே கூட்டி தெளித்து கோலம்லாம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் வில்லேஜில் வந்து இது ஒரு பெரிய விஷயமாகவே பார்ப்பாங்க. ஊரில் இருக்கும்போது 4-5 மணிக்கெலாம் இந்த வேலையை முடிச்சிடணும், அதை தாண்டி இந்த வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுனா ரோட்டில் போகிறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு போவாங்க, நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், நைட்டு லேட்டாக வந்து நல்லா தூங்கியாச்சுன்னு சொல்லிட்டு காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு பண்ணேன். சரி, ஒரு நாள் போகிறோமே அம்மா வீட்டுக்கு, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுதா. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம தான் இவ்வளோ வேலை செய்கிறோமே, கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதில் என்ன விதத்தில் குறைஞ்சிட போகிறோன்னு சொல்லிட்டு சரி அவங்க உட்கார வச்சுட்டு ஏதாச்சும் செய்யணும்னு தோணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொங்கல் தீபாவளின்னு ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் மட்டும்தான் அம்மா வீட்டு பக்கம் போகிறோமா. இப்போ திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போகவே எனக்கு என்ன ஃபீல்னா, இந்த ஸ்கூல் படிக்கிறப்பல சம்மருக்கு இங்கே வருவோம் அதே ஒரு ஃபீலில் இருக்கேன் நான். நாங்களுமே இங்கே அதிகமாக வளர்ந்தது கிடையாது, நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் தான் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் வந்துட்டு நல்லா இருக்காது, பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஏதாச்சும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே எங்களை வந்து விழுப்புரம் கூட்டு போயிட்டாரு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே இந்த குவார்ட்டர் லீவ், ஹாஃப் இயர் லீவ், சம்மர் லீவ், அப்புறம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் இந்த டைமில் மட்டும்தான் நாங்களே இங்கே வருவோம். அப்போலாம் எங்கள் தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க. என்ன தான் வேறு டவுனில் இருந்தால் கூட அப்பாவுக்கு வந்து இந்த வீடு தோட்டோன்னு இதே ஞாபகத்தில் தான் இருப்பார். வாரத்தில் 2 தடவை உடனே பைக் எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே இருக்க லெமன் செடி, மாமரம், இது எல்லாமே அவரை வச்சு வளர்த்தது தான். கோவிலில் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாமே இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த செடி எல்லாத்தையுமே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு எப்பயும் போல் காலையில் ஒரு லெமன் டீ போட்டுக்கிட்டேன். என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு லெமன் யூஸ் பண்ணாலும் மரத்துலேயே பறிச்சிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போடும்போது அது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. யாரோ கமெண்ட்ஸில் வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா, அதை பற்றி தான். நீங்கள் இவ்வளோ இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு பதில் ஏதாச்சும் காய்கறி வளர்க்கலாம்ல அப்படின்னு, அது ஒரு நல்ல ஐடியா தான். நானும் அதை யோசித்தேன், பட் அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நிறைய பார்க்கணும், பூச்சி விழாமல் இருக்கிறதுக்கு பார்த்து பார்த்து வச்சுக்கணும். அதுலேயும் இந்த மாடி தோட்டம் வைக்கிறதுக்குலாம் ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது போல். இப்போ இருக்க 2 லவ்ஸில் கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வரங்கேயாச்சும் மூவ் ஆனால் அப்போ வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். இந்த சாப்பாட்டில் இவ்வளோ கலரி இருக்குது, அந்த சாப்பாட்டில் அவ்வளோ கலரி இருக்குதுன்னு நமக்கு எப்போ தெரிஞ்சுதோ, அதுலேருந்து எந்த சாப்பாடை பார்த்தாலுமே இதில் எவ்வளோ இருக்கும், இது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு மட்டும்தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமன் டீ குடிக்கிறது கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே இருக்கவங்களாம் காலைல எழுந்திரிச்சுமா ஒரு பழைய கஞ்சி ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா உடனே வேலைக்கு கிளம்பணுமா போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி உழைக்கிறாங்க. அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது சும்மா ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கே நம்ம அப்படி சலிச்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வேலை செஞ்சுட்டா போடும், உடனே கையை வலிக்குது, காலை வலிக்குதுன்னு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அம்மாக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. இந்த டைம் நமக்கு அகாரோலேருந்து இந்த குளுக்கோமீட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் மானிட்டர் சிஸ்டம், ஒரு 50 ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் லான்செட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் வந்துட்டு ஒரு பெரிய நோய், அது நிறைய பேருக்கு வந்துருச்சு. 25 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே டயபெட்டிஸா அப்படின்னு கூட நம்ம சில பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பேட்டரி போட்டால் டக்குன்னு ஆன் ஆகிடும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இப்போ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அம்மாகிட்ட கொடுக்கணும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் பிபிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது கொஞ்சம் சேஃப் நமக்கு. இந்த மாதிரி ஒரு 50 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இது கீழே அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து லான்செட், அதான் நீடில். நம்மளை வந்து இப்படி ஒரு பஞ்ச் பண்ணதும் டக்குன்னு பிளட் வருது இல்லையா, ஸோ அதுதான் அது. இந்த லான்சிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இந்த லான்செட்டை இன்சர்ட் பண்ணோம். லைட்டாக அப்படி புல் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்துட்டு நம்ம இந்த லான்செட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அழுத்திக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்குல்ல, அது வந்துட்டு ரிலீஸ் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு வந்து ஒரு பஞ்ச் பண்ணும். அம்மா நிஜமாலுமே பயந்துட்டாங்க, இவளை நம்பி வேற உட்காந்து கையை காமிச்சிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறாளோன்னு. ஆனால் நான் ப்ரெக்னன்சி டைமில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு தெரியும் பெயின் எப்படி இருக்கும்னு. ஃபஸ்ட்டு குளுக்கோமீட்டரில் ஸ்ட்ரிப்ஸ் இன்சர்ட் பண்ண உடனே கோடு வந்துடும். அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ண இடத்துல இருக்க பிளட்டில் போய் இந்த ஸ்ட்ரிப்ஸை வச்சோன்னா ஒரு 5 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சுகர் லெவல் காமிச்சிடும். இதில் வந்து ப்ரீமீல் போஸ்ட் மீல்னு 2 இண்டிகேஷனுமே காமிக்கும். அதுவும் இல்லாமல் 180 மெமரிஸ் இருக்குது இதில். ஒன்ஸ் அந்த நீடில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க சேஃபாக, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். மறுபடியும் ஒரே நீடில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இது கூடவே காம்பாக்டான கேரி கேஸ் இருக்கிறதுனால குளுக்கோமீட்டர், ஸ்ட்ரிப்ஸ், லான்செட், அந்த லான்சிங் டிவைஸ் இது எதுவுமே மிஸ் ஆகாதது. அழகாக பத்திரமாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், எங்கேயாச்சும் வெளில போகும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ராடக்ட் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்குமே ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருந்துச்சு, அப்போ எனக்கு வந்து டயட்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதுலேருந்து ஒரு பயம், எங்கே நமக்கு கொஞ்சம் இந்த டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்துடுமோ அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் இல்லை, பட் எது எப்போ வருதுன்னே சொல்ல முடியலையே.
உணவே மருந்துன்றது கரெக்டு தான். அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்ற மாதிரி எதையுமே அளவாக எடுத்துக்கிட்டால் எல்லாமே நமக்கு நல்லது தான். என்னை விட அண்ணன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக அம்மாவுக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் போல் இப்போது. ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து சுத்தமாக சேர்க்கக்கூடாது சுகர் பேஷண்ட் அப்படின்றதுனால அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனின் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்குன்னு சொன்னாங்க. டெய்லியும் வீடு கிச்சன் சமையல் கிளீனிங் பாப்பா கிளப்பணும்னு இதே மாதிரி ஒரே ருட்டீனாக போயிட்டுருக்கும்போது நடுவில் ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக அந்த மாதிரி வந்துட்டு போகும்போது நல்ல ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. நம்ம பாடியை நம்மளே கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்குது. இது வந்து சோம்பு செடி, இது நிறைய பூ வச்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனை. லைட்டாக அப்படி கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. சும்மா வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூச்சி வச்சுச்சுன்னு எடுத்து கொட்டிட்டேன் அப்படின்னாங்க அம்மா. திடீர்னு பார்த்தா அது அவ்வளோ வளர்ந்து வந்துருச்சான். இப்போ இந்த தோட்டத்தை பார்க்கறதுக்கு க்ரீனாக இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ கலர் கலர் பூவாக இருக்கும். அத்தனை வெரைட்டி செடி இருந்தது. எனக்கு வந்து இந்த பூ கட்டுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மாலை மாதிரிலாம் சுற்றுவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு வந்து சூப்பராக வருமா. நான் எப்போ இதை ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன்னா ஒரு தேர்டும் ஃபோர்த்தும் படிக்கும்போது தான் நினைக்கிறேன். இது கற்றுக்கிறதுக்குன்னே ஒரு பூ இருக்கும், ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். எனக்கு பூ பேர் மறந்துருச்சு. அதை தான் வந்து பறிச்சிட்டு வருவேன் டெய்லி ஈவினிங். எங்கள் தோட்டத்தில் இருக்கும் அந்த செடி அப்போது. அதை பறிச்சிட்டு வந்தேன்னா டெய்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 5-6 days ஆச்சு நான் கரெக்டாக கட்டுறதுக்கு. நிறைய கேப்பிட்டு தான் கட்ட தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அப்படியே கொஞ்சம் நெருங்க கட்ட ஆரம்பித்தேன். இந்த சம்மர் டைம்லாம் வந்துட்டு அரும்பு நிறைய வரும் வீட்டில், இந்த முல்லை அரும்பு குண்டு மல்லி இதெல்லாம் வருமா, அப்போல்லாம் வந்து டெய்லி வாங்குவாங்க அப்போது. ஏன்னா அப்போ வந்து நீட்டு முடி ரொம்ப நீட்டாக இருக்கும், சின்ன பிள்ளைன்றதுனால எவ்வளோ நீட்டு வேணாலும் கட்டி டெய்லியும் பூ வச்சு விட்டுருவாங்க எனக்கு. இப்போலாம் வந்து பூ வைக்கிறதுன்றதே அவுட் ஆஃப் ஃபேஷனான மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அதிகமாக வைக்க மாட்டேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதுனா மட்டும் பூ வச்சுட்டு போகிறது. ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நிறைய அரும்பு வாங்கி ஒரு 4-5 பேரை நல்லா ரவுண்டு கட்டி உட்காந்து நல்லா கதடிச்சிக்கிட்டு அப்படியே பூ கட்டி முடிக்கிறதே தெரியாது. அவ்வளோ நீட்டு கட்டுவோம், 3 முழம் 4 முழம்னு கூட வந்துடும், கொஞ்சம் கூட வழியே தெரியாது எவ்வளோ நேரம் நம்ம கட்டணுமோ அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ஜாலியான டேஸ். உண்மையை சொல்லப்போனால் அப்போ நமக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் டிவி பார்ப்போம், அது கூட இந்த 8:00 ஒரு நியூஸ் போடுவாங்க எங்கள் அந்த சன் டிவியில், அதோட முடிஞ்சு. அதில் வந்து எங்கள் அப்பா உட்காந்துப்பார், அதுலேருந்து ஒரு 1/2 hour நியூஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மீதி ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த நியூஸ் போடுறதோட முடிஞ்சு டிவி பார்க்குற டைம் கூட அது கூட அதிகமாக பார்க்க மாட்டோம். ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பண்ணுவோம், அதை விட்டு வெளில போய் விளையாடுவோம். எங்கேயோ காட்டில் சுற்றிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு என்ன காய்ச்சலான்னு சொல்லிட்டு கர்சலாங்கண்ணி தேடிட்டு இருந்தேன். முன்னாடி தோட்டத்தில் நிறைய வளர்ந்துச்சு, ஆனால் இப்போ எதையுமே காணும். தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே எதுவும் வளர காணும். அதனால் அத்தை வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. என்ன இந்த கரும்பு போட்டிருப்பாங்க போல், அந்த வயலில் தான் நிறைய இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ண ஒரு டைம் அவங்க வந்துட்டு என்கிட்ட இந்த ஹேர் ஆயில் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த பிரிங்கராஜ் ஹேர் ஆயில் போட்டோன்னா நல்லா ஹேர் வளருதாங்க, அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது, நார்த் இந்தியன் தான் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த பிரிங்கராஜ் தான் கர்சலங்கண்ணின்றதே அவங்களுக்கு தெரிய காணும். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம ஊரில் இருக்க கர்சலங்கண்ணி தான் அவங்க பிரிங்கராஜ்னு சொல்கிறாங்க, நம்ம தான் ஆதிகாலத்துலேருந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, உண்மையிலேயே அதுதான் போயிறாங்க அப்படின்னு. அவங்க வேறு ஏதோ ஒரு மூலிகை, இந்த அமேசான் காட்டில் கிடைக்கக்கூடிய அரிய வகை மூலிகையில் ஒன்று நினச்சிக்கிட்டாங்க போலது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் நேரம் கூட இந்த வெயிலில் நின்று வேலை செய்யவே முடியல. நம்மளெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு வளர்த்து விட்டு அமிச்சிட்டாங்க போல், வீட்டுக்குள்ளேயே செஞ்சுட்டு இருந்தால் ஜாலியாக செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் அத்தைக்கெலாம் கொஞ்சம் கூட டயர்டாகலை. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வயல்லே வேலை செய்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கும் நல்லா பழகிடுச்சு. எனக்கெல்லாம் இப்போது நான் எங்கே தெரு தெருவாக சுற்றிட்டுருக்கேன்னா, ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பறிச்சிட்ருக்கேன். ஏன் நம்ம வீட்டில் வந்து மருதாணி கிடையாது, செம்பருத்தியும் கிடையாது. இந்த கலர் கலர் செம்பருத்தி இருக்குது, ஆனால் அதை வந்து ஆயிலில் போட மாட்டாங்க. இது எல்லாமே நான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து கொஞ்சம் தேங்காய் நாடி வச்சுருக்கேன்னாங்க. சரி எண்ணெயை காய்ச்சிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே பறித்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்றைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் செய்யும்போது என்னென்ன போடுறேன்றதை கரெக்டாக சொல்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் எக்கச்சக்கமான பூச்செடி இருக்கும். என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் அந்த செடியே அழிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்குது போல். இந்த ஊசி கனகாம்பரம் ஓகே, அது இப்போயும் இருக்குது. இந்த டெல்லி கனகாம்பரம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரெட் கலர் டார்க் ரெட்டில் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதில் லைட் ரெட்டில் ஒன்று இருக்கும், அந்த செடி இருந்துச்சு. அப்புறம் மஞ்சள் கனகாம்பரம்னு ஒரு செடி இருக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு 4-5 variety ரோஸ் இருக்கும், அப்புறம் இந்த ஒத்த செம்பருத்தி இருக்கும். இதுதான் மெயினாக தலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னாலே இது தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்தில் சைடு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும், நமக்கு தேங்காய்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, தேங்காய் எண்ணெய்க்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, உடம்பு முடியாமல் இருக்கும்போது தண்ணியெலாம் பாய்ச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே எல்லா செடியும் ஒரு வழியாக போய் சேர்ந்துருச்சு.
அதுக்கப்புறம் வந்து அப்பா வச்சது தான் இந்த லெமனு மாமரம் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த அம்மா பெருசாக பூச்செடி எதுவும் வைக்கல, அப்பா ஃபோட்டோக்காக வேணுமே சொல்கிறதுக்காகவே ரெண்டு மூணு செம்பருத்தி செடி வச்சுருந்தாங்க. அந்த கரிசலங்கண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து அடியில் ஃபுல்லாக நிறைய மண் இருக்கும், நல்லா அலசிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தான் எண்ணெயில் போடணும். அப்படியே போட்டாலும் போடலாம், பட் அந்தளவுக்கு எசன்ஸ் இறங்குமான்னு தெரியல, லைட்டாக ஓட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லாவே எசன்ஸ் இறங்கும். இந்த ஹேர் டைலாக இருக்கும் இல்லையா, பிளாக் கலரில் அந்த அளவுக்கு கை ஃபுல்லாக கலர் ஆகிடுச்சு இந்த கரிசலாங்கண்ணி அரைக்கும்போது. சரி, இப்போ எண்ணெய்க்கு என்னென்ன போடுறன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி அரைச்சோமா, லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்து வச்சோமா, அது கூடவே செம்பருத்தி, கொஞ்சம் செம்பருத்தி இலையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, மருதாணி, நெல்லிக்காய், இது கூடவே கொஞ்சம் வெந்தயம், கரஞ்சீரகம், இதையும் சேர்த்து நல்லா ஓட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதை அப்படியே ஒரு பெரிய கடாயில் வச்சு செஞ்சாதான் எண்ணெய் வந்து பொங்காமல் இருக்கும். நீங்கள் சின்னதாக கடாயில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பொங்கி ஊற்றி பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அகலமான ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சிக்கனை நான் வந்து ஒரு 2 லிட்டர் அளவு ஊற்றிட்டேன். இது கூட வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துடணும். அப்படியே கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டுருங்க. ரொம்ப தீ வச்சிங்கனாலும் நல்லா பொங்கி பொங்கி வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாமே சூப்பராக இறங்கிடும். நம்ம வீட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. அதாவது சின்ன சின்ன பொருள்லாம் சொல்கிறேன், பட் மெயினாக ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இந்த பெரிய கடாய் இருக்குல்ல, இதுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அப்போல்லாம் தீபாவளின்னு வந்துட்டால் போதும், எக்கச்சக்க பலகாரம் செய்வாங்க, ட்ரம்மு ட்ரம்மாக செஞ்சு வைப்பாங்க, ஒரு ட்ரம் ஃபுல்லாக முறுக்கு, ஒரு ட்ரம் ஃபுல்லாக சோமா சதுரசன்னு. எதுக்குன்னா எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கெல்லாம் இருக்கும் தீபாவளி பொங்கல் வந்துட்டால் போதும், எக்கச்சக்கமான பலகாரம் செஞ்சு சீரமைச்சு விடுவார். அந்த பலகாரம் செய்கிறதுக்காண்டியே இந்த பெரிய கடாய் செஞ்சாங்க. எப்படின்னா அந்த பழைய பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அதை வந்து ஒருத்தங்க செய்கிறதுக்குனே ஊருக்குள்ளே வருவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து உருக்கி அதுலேருந்து அடித்தது தான் அது. சரி, நம்ம மற்ற கதையை வந்து அப்புறம் பேசுவோம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த ஹோம் டூர், இது வந்துட்டு நான் பிறந்து வளர்ந்த வீடு. இது இந்த பிளேஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எங்கே போனாலுமே அந்தளவுக்கு தூக்கம் வராது, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேன் போட்டு படுத்து தூங்கினா போதும், அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். வீடு கட்டின புதுசில் வந்து அது வந்து எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூமாக இருந்துச்சு. அதாவது அப்பா வந்து நெல் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அவரோட டேபிள், லேண்ட்லைன் ஃபோனு இதெல்லாமே அங்கே தான் இருக்கும். அவர் மோஸ்ட்டாக யார் வந்தாலும் மீட் பண்ணுறது அங்கே தான். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனேன்னா ஒரு பெரிய லிவிங் ஏரியா. இதுதான் வந்து பெரிய மிஸ்டேக் இந்த வீட்டில் பண்ணது நான் அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா இப்போலாம் கட்டுற வீடு பார்த்திங்கன்னா தெரியும், ரூம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் அப்போலாம் வந்துட்டு என்ஜினியராக வச்சு கட்டினாங்க, எல்லாம் ஊரில் இருக்க கொத்தனார் தானே வச்சு கட்டினாங்க. அதனால் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அதுதான், நம்மளோட ஐடியாலாம் அங்கே செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட மெமரி செக்ஷன், அதாவது நம்மளோட குட்டி வயசு ஃபோட்டோலேருந்து இருக்கும். சென்டரில் வந்து நானே, இந்த பக்கம் தம்பி, அந்த பக்கம் அண்ணா, நாங்கள் 3 பேருமே. அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து வைப்போம். அதாவது நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துருவோம். அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, கொஞ்சம் தான் அங்கே வைக்க முடியுது, மீதியெல்லாம் எடுத்து அப்படியே ரூமில் வச்சுட்டாங்க பேக்கில் போட்டு. அந்த ஃபேமிலி கூட புதுசாக ஆட் ஆனது தான் எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த குட்டி பாப்பா நைனிகாவோட ஃபோட்டோ. ஹால்லேருந்து அப்படியே இந்த பக்கம் போனீங்களா, ஒரு குட்டி பெட்ரூம். இது வந்துட்டு இப்போதைக்கு பெட்ரூம், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் தான் பூஜை ரூமாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஸ்டோர் ரூமாக இருந்துச்சு, இப்போ பெட்ரூமாக இருக்குது. இப்போ கட்டுற வீட்டுக்கெலாம் பூஜை ரூமே வைக்கிறது கிடையாது, ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூம் பூஜை ரூமுக்குன்னு கட்டி வச்சுருக்காங்க. இந்த பீரோ வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் இந்த பீரோ, அவங்களோட திங்ஸ் தான் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அப்பா இல்லாத போதுமே அவரோட திங்ஸ் தான் இருக்கும். நான் எப்போலாம் ஊருக்கு போகிறனோ அதை எடுத்து பார்த்துப்பேன் ஒரு தடவையாச்சும், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஏதோ ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீடு வந்துட்டு 93 தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லுவார் அப்பா எப்பயுமே. எடுத்த உடனேலாம் வீடு கட்டி முடிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு முடிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர் ஆசாசியாக பார்த்து கட்டின வீட்டில் ரொம்ப நாள் இல்லை அப்படின்னும் போது எங்களுக்கு அப்பப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நினைக்கும் போது அதிகமாக நினைக்க மாட்டோம், ஏன்னா நாம் ஏதாச்சும் நினச்சி அதை அம்மாட்ட ஷேர் பண்ணனா அவங்க இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நாங்களே நினச்சா கூட எங்களுக்குள்ளே வச்சுப்போம், அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அப்படியே இந்த ஹால் தாண்டி போனோம்னா கிச்சன். இந்த கிச்சனுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு இந்த சைடில் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, அதை அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ரேக்லாம் வேணும்னு சொன்னதோட்டு மறுபடியும் அதை ரெனோவேட் பண்ணாங்க அந்த இடத்த மட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பெட்ரூமாக இருந்தது, இப்போ அந்த இடம் பூஜை ரூமாக மாறிடுச்சு. இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும், இது எல்லாமே எங்கள் அப்பா ஒரு ஊருக்கு போனப்போ வாங்கின ஃபோட்டோஸ் இது. அப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் ரூம் பிளேஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு வெளியில் ஃபுல்லாக தோட்டம் தான். ஸோ அப்படியே வெளியில் வந்து நமக்கு படி இருக்கும் மாடிக்கு போகிறதுக்கு. இது வந்துட்டு 2 மாடி, பட் லாஸ்ட்டு வந்துட்டு மொட்டை மாடி தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு லிவிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். இங்கெல்லாம் அம்மா வேலைக்கு ஏறியே வர முடியாதுங்க, அவங்களுக்குலாம் கால் வலி அப்படின்றதுக்காக மேலெலாம் சுத்தமாக வரமாட்டாங்க. அதனால் இங்கே யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது, என்ன பழைய திங்ஸும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுட்டாங்க.
அம்மா வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஆனால் அவங்களுக்கு எப்போ உடம்புல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சோ அதோட விட்டுட்டாங்க. எந்த வேலையுமே அவங்க செய்கிறதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நான் லாஸ்ட் விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சம்மர் வந்துட்டால் போதும் நாங்கள் வந்து வத்தல் போடுவோம் அப்படின்னு. அது இந்த மொட்டை மாடி தான். இவ்வளோ பெரிய மாடி இருக்கும், ஆனால் இவ்வளோ நீட்டுக்கும் சேரீயில் போட்டு அப்படியே புளிஞ்சு தள்ளிடுவாங்க எங்கள் வீட்டில். அப்போல்லாம் வந்துட்டு எங்கள் பாட்டி இருக்கும்போது மண் அடுப்பில் தான் செய்வாங்க எல்லாமே. மண் அடுப்பில் தான் அந்த வத்தலுக்கு எல்லாமே காய்ச்சிறது கொதிக்க வைக்கிறதுன்னு. இப்போ நம்ம ஏதோ குக்கரில் செய்கிறோம் ஃபேன்சிக்கு சீக்கிரமாக வேலை முடியறதுன்றக்காக. பட் அவங்க வந்து அடுப்பில் நின்று கண்ணெல்லாம் எரியும் அந்த டைம்ல நின்று அப்படி போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும். அதுக்கு மேலே ஒரு குட்டி மாடி நாங்கள் அதிகமாக வராத இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா எங்கள் அப்பா பயப்படுவார், மேலே போகாதீங்க ஏன்னா சின்ன பிள்ளைக்குமா விளையாடிங்க கீழே கீழே விழுந்துட போகிறோன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்தையே மறந்துட்டோம், சொல்லப்போனால் அதிகமாக வரவே மாட்டோம். ஆனால் இப்போ எல்லா விவரமும் தெரியும் போது இங்கே மாடிக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்குது சுற்றி நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட வீடு, ரொம்ப மாடர்னான வீடு, மாடர்ன் கிச்சன்லாம் இருக்கும்லாம் நினச்சிருப்பீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப நார்மலான பேசிக்கான ஒரு பழைய வீடு அவ்வளோதான். பட் அதான் வந்துட்டு எங்களுக்கு ஹாப்பி, நாங்களாக இருக்க முடியுது இங்கே வந்தால் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நைனி வந்து இது வரைக்கும் இந்த வெட்டிங் ஆல்பம் பார்த்ததே கிடையாது எங்களோடது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவள் பார்க்குறா. அவள் பார்க்கும்போது ஒவ்வொரு ரியாக்ஷனும் எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு எங்கள் அம்மாவோட வெட்டிங் ஆல்பம் எடுத்து பார்த்துட்ருப்போம். ஆனால் நிஜமாக எனக்கு மறந்தே போயிடுச்சு இதை நைன்கிட்ட காமிக்கணுன்றது. எங்கள் அம்மா கிட்டே இருக்கவே நானும் அதை பற்றி மறந்தே போயிட்டேன் சுத்தமாக. பார்க்க பார்க்க செம சர்ப்ரைசிங் ஆகிட்டா, நான் இங்கே இருக்கேன் என்னை மட்டும் ஏன் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதான் நான் சொன்னேன், அங்கே வெட்டிங்கில் வந்து நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, அங்கே வந்துட்டு நீ போய் பாப்கார்ன் சாப்பிட்ருந்தேன் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து இதை ஃபோட்டோ பார்க்கவே எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னடா நம்மளாம் இது இவ்வளோ ஒல்லியாக இருக்கும் அப்படின்றது சின்ன பொண்ணுமா இருந்தது எனக்கே பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, இந்தளவுக்கு வரலைனாலும் பட் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். ரிசப்ஷன் வெட்டிங்க்குன்னு தனித்தனியாகவே ஆல்பம் போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு மெமரிஸ் வைக்கணும், ஏன்னா இப்போ பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் பார்க்கவே இல்லை அன்பாவை, அதனால் மறுபடியும் காமிக்கணும்ல எடுத்து பத்திரமாக வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பேஜுமே பார்த்து தான் திருப்பணும்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ கூட ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, எப்போ பாரு சண்டை வந்துகிட்டே இருக்குது, இப்போ தான் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு, ஏதாச்சும் ஐடியாஸ் கொடுங்க டிப்ஸ் மாதிரி இருந்தால் கூட சொல்லுங்கன்னு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளேயுமே சண்டை இருக்க தான் செய்யும், யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. பட் அந்த சண்டையை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கொண்டு போகிறோமே எவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி முடிக்கிறோன்றது தான் பார்க்கணும். ரொம்ப வருஷம் வாழ்ந்த சில பேர்கிட்ட நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு நேற்று நான் சொன்னேன், அதே தான் எப்பயும் சொல்கிறேன். விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்புமே கிடையாது, ஏட்டிக்கு போட்டியே நிற்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ பண்ணல நானும் அதை பண்ணுவேன் நிற்காமல், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே வந்தால் கூட நீ விட்டு கொடுத்து போ, நீ தானே தப்பு பண்ண, ஓ மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நிற்காமல், சரி விட்டு கொடுத்து போவோமே என்ன இப்போ யார் மேலே குறைஞ்சிட போகுது. 50-50 இல்லாமல் 80-20-70-30 இப்படி கூட இருக்கலாம். அது ரெண்டு பேரில் யார் வேணாலும் விட்டு கொடுத்து போகலாம், அதனால் எந்த பிரச்சனையுமே ஆக போகிறது கிடையாது. அட போங்கப்பா, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கொஞ்சம் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகாமல் எதுக்கு இந்த போட்டி பொறாமை ஈகோ இது எல்லாமே தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறதா அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆல்பம், இதை விட வெட்டிங் ஃபோட்டோவில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, என் தம்பி வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், நல்லா குண்டாக இருக்க நீ தயவுசெய்து உடம்பு குறைச்சிடு கல்யாணத்துக்குள்ளே அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும் அப்போது, அதனால் அவனையும் கூட சேர்த்துக்கிட்டு நாங்கள் அப் அண்ட் டவுன் ஒரு 6 கிலோமீட்டர் நடப்போம் டெய்லியும். ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் வெயிட் குறைஞ்சது, ஏன்னா மேரேஜ் ஃபோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நான் மேக்கப் பண்ணவே ஆரம்பிக்கிறேன், பண்ண ஆரம்பிக்கிறேன்னு மீன்ஸ் அப்போ தான் ஒரு பியூட்டி பார்லரில் போயிட்டு ஒருத்தவங்களை நாங்கள் புக் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி மேக்கப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால சீரியஸாக எனக்கு என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியாதுங்க. நல்லா சைனா பொம்மை மாதிரி மேக்கப் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு. எனக்கு அப்போ கூட தெரியல அப்படி தான் பண்ணியிருக்காங்களான்னு, ஆனால் என் அண்ணன் தம்பிலாம் நான் ஓட்டும் போது தான் தெரியும் நல்லா சைனாக்காரி மாதிரி இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது. அப்புறம் ஓரளவுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லி அந்த மேக்கப்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இது பண்ணுங்கன்ட்டு தான் எடிட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வாங்கினது. வீட்டில் வந்து அம்மா பட்டருக்காக போட்டு வச்சுருந்தாங்க, நான் வந்துட்டு பிளெண்டர் எடுத்துகிட்டு வரேன் நீ கையால் போட்டு எதையும் பண்ணாதன்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால் நான் வந்துட்டு பிளெண்டர்லேயே பண்ணி எடுத்துருவேன். நம்ம அந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வரும். அவங்க வந்துட்டு எப்படின்னா பாட்டிலில் போட்டு இப்படி குளிக்கிறாங்கன்னா போதும், நல்லா குளிக்கிட்டே நல்லா கை செம்ம வலி வரும், அதுலேயே வந்து பட்டர் தனியாக வரும். அப்படிலாம் இந்த ஹேண்ட் பிளெண்டர் மாதிரி ஒன்று இருக்குப்பாங்க அதில் கூட ஈஸியாக தான் வருது. கொஞ்சம் கூலிங்கில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்திருந்தேன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும், ஏன்னா அங்கே வெளியிலே வச்சுட்டாங்க, அது அவங்களே மறந்துட்டாங்க போல் வச்சது. சரி எடுத்து வர வரைக்கும் வரட்டும் அப்படின்ட்டு தான் நானே பண்ணிட்டேன்.
இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்காங்க, அதை வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு காய்ச்சும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் மினி விளாகில். சொல்ல மறந்துட்டேன், இந்த மினி விளாகில் மண் சட்டி சொன்னேன் இல்லையா எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன்னு, அது வந்து அம்மா வீட்டுக்கு வந்து தான் வாங்கினேன். யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 100 ரூபாய் 80 ரூபாய்க்குலாம் யாரும் கொடுப்பா, நல்லா பாருங்கள் உள்ளே சிமெண்ட்டை வச்சு பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு. காலங்காலமாக அவங்களே செஞ்சு அங்கே தான் சூளை மாதிரி போடுவாங்க, அதனால் அவங்கக்கிட்ட கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே நம்ம சென்னையில் வந்து வாங்கினா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்லாம் வச்சு தான் விற்பாங்க. என்ன நல்லா செம்மையாக ரெடியாக இருக்குல்ல, இவ்வளோ கலர் இறங்கியிருக்கு பாருங்களேன். இந்த கலர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த கரிசலாம் கடையிலேருந்து தான் வந்திருக்கும், ஏன்னா அரைக்கும் போதே எனக்கு எவ்வளோ கருப்பாயிடுச்சு, வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இந்த எண்ணெய். நான் அம்மாவும் பாதி பாதியாக ஷேர் பண்ணி தான் எடுத்து போயிட்டேன். இதை வந்து மோஸ்ட்டாக டெய்லியும் அப்ளை பண்ண மாட்டோம் நம்ம ஹேரில், ஏன்னா ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஆயிலே வைக்கக்கூடாதுன்னு வாங்க. பட் அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம், அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புல வந்துட்டு இந்த பித்தம் சூடு ரெண்டுமே ஜாஸ்தி இருந்துச்சுன்னா முடி பயங்கரமாக கொட்டும். அதுக்கு வந்துட்டு எப்பயுமே உடம்பை வந்து கொஞ்சம் நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. அதுலேயும் இப்போ சம்மர் டைமில் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பார்த்து பார்த்து கொடுக்கணும், பசங்களாக இருக்கட்டும் நமக்கே கூட இருக்கட்டும். டெய்லி மோர், இந்த ஆலோவேரா ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாரத்தில் 2 தடவை நல்லா நல்லெண்ணெய் வச்சு ஃபுல் பாடி மசாஜ் பண்ணி குளிச்சுடுங்க. இந்த சம்மர் டைமில் ஸ்கூல் பசங்களுக்குலாம் சிக்கன் பாக்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் அதுலேருந்துலாம் தப்பிக்கணும்னா நம்ம தான் நம்மளை பார்த்து பார்த்து வச்சுக்கணும். ஒன் டே ஊர்லேருந்துட்டு அப்படியே நைட்டு சென்னை கிளம்பி வந்தாச்சு. நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தி ஜாலியாக இருங்க. பாய் பாய்.